வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க போலி செய்யறதுக்கு முதல்ல நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் இந்த கப்பில் ஒன்றரை கப் மைதா மாவு நான் எடுத்துருக்குறேன் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் அதிகமாக சேர்த்த வேண்டாம் கால் டீஸ்பூன் சேர்த்துனா போதும் மஞ்சத்தூள் வந்து கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்திக்கலாம் கலருக்காக தான் உங்களுக்கு கலர் வேண்டான்னா மஞ்சத்தூள் போடாம்கூட செய்யலாம் இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விடணும் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கணும் சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சுக்கணும் மாவை அப்போ தான் போலி சாஃப்டாக இருக்கும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊதி கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம் அப்போ தான் கையில் ஒட்டாமல் போலி தட்டுறதுக்கு வரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு மேலே எண்ணெய் ஊற்றி மூடி வச்சு ஒரு மணி நேரம் நல்லா மாவு ஊறட்டும் பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பை குக்கரில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் கடலை பருப்புக்கு ஒன்றரை கப் வெல்லம் சரியாக இருக்கும் நீங்கள் எந்த பாத்திரத்தில் அளக்குறீங்களோ அதே பாத்திரத்தில் எல்லாத்தையும் அளந்துக்கோங்க அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இப்படி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெள்ளத்தை காய்ச்சிக்கணும் கடையிலெல்லாம் மைதா மாவு தான் செய்வாங்க அந்த டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக தான் நானும் மைதா மாவு வச்சு செஞ்சேன் உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோதுமை மாவுலையும் கூட செய்யலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு கம்பி பதம் எல்லாம் நமக்கு தேவையில்லை இந்த அளவுக்கு கரைஞ்சா போதும் கடலைப்பருப்பை இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கணும் வேக வச்ச கடலைப்பருப்பை நல்லா மசிச்சுக்கோங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க இப்போ காய்ச்சின வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்திக்கோங்க இப்போ மசிச்சு வச்ச கடலைப்பருப்பையும் நம்ம அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடலைப்பருப்பை வெள்ளத்தோடு சேர்த்தி நல்லா கலந்து விடுங்க இந்த அளவுக்கு நல்லா இலகி வரும் இப்போ ஒன்று ரெண்டு பருப்பு இருந்தாலும் கட்டி இருந்தாலும் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க அரைக்கப் தேங்காய் துருவில் சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்த வேண்டாம் ஆனால் சேர்த்துனா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ரெடியாயிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம எடுத்துடணும் அப்போ தான் ஆறுனால் சரியாக இருக்கும் ஆறும்போது இறுகிரும் பாருங்கள் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு இப்போ வாழை இலைய ஒன்று எடுத்துக்கோங்க இலையில நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க அப்புறம் மாவை வச்சு கையிலே தட்டி விடுங்க தட்டி விட்டோடனே இப்போ பூர்ணத்தை வச்சிடலாம் இந்த மாதிரி மடித்து விடுங்க எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாவை நம்ம எடுத்துடணும் இல்லைனா போலி வந்து மொத்தமாக வரும் அதனால் எடுத்துருங்க இப்போ கையில் எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி மெதுவாக தட்டி விடுங்க எவ்வளோ லேஸாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு தட்டிக்கோங்க பூர்ணம் வந்து எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது ஒரு அடுப்பை பற்ற வச்சு டவாவும் சூடு பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி கம்த்துனிங்கன்னா எலை கொஞ்சம் சூடான உடனே இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள் இப்போது நெய் இல்லின்னா எண்ணெய் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் தேய்ச்சிக்கோங்க ஒரு பக்கம் வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கோங்க இன்னொரு பக்கமும் நெய் இல்லின்னா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க சுவையான பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ